பயணத்தை வந்து குறைந்த நாட்களில் முடிச்சிருக்கோம், சிறப்பாக முடிச்சிருக்கோம். ப்ரொடியூசருக்கு வந்து திருப்தியாக பண்ணியிருக்கோம், அதேமாதிரி ரசிகர்களுக்கு வந்து பெரிய அளவில் திருப்தியை ஏற்படுத்தும் இந்த படம். சிறப்பான கதை வசனம், நல்ல பாடல்கள் இருக்குது. வந்து என்ன சொல்லணும்னா, இந்த வருஷத்தில் வந்து சிறந்த ஒரு பாடல்களில் ஞாபகங்கள் படத்து பாடல்கள் வரும், அது வந்து ஷேர். ஏன்னா எல்லா படத்துக்கும் வரதவங்க படத்துக்கு இப்போ எழுதி போயிடுவாங்க, ஒரு படத்துக்கு எழுதுனவங்க இப்போ ரொம்ப மெனக்கெட்டு எழுதியிருக்காரு, எல்லாம் நல்லா வந்திருக்கு பாடல்கள். ஞாபகங்கள் திரைப்படம் இன்றைக்கி வந்து ஆடியோ வெளியீடு நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்குள் இந்த திரைப்படம் முடிவடைஞ்சிருக்கு. இனிய நண்பர் இயக்குனர் ஜீவன் அவர்களின் திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு இயக்கம் பண்ணியிருக்காரு. ஒரு திரைப்பட கவிஞனாக நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க, என்னுடைய பாடல்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய மேடைகள் என்னுடைய கவியரங்கங்கள் கேட்டிருப்பீங்க. முதல் முறையாக ஒரு திரைக்கு முன்னால் ஒரு கவிஞன் நடிகன் ஆகிறதுங்கிறது முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் அப்படிங்கும்போது, அது ஒன்றும் நடிகருக்கு பஞ்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கதை வந்து இப்படி ஒரு புதியவர் வந்து பண்ணினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் உள்ளவங்க இந்த கதை பண்ணுனா அவங்களுக்கு பொருந்தது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது நம்மளே பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான் இந்த படத்தில் நடிக்க வந்தது. நாங்கள் நினச்ச மாதிரி இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு மெல்லிய கவிதை ஓட்டம் படம் முழுக்க கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். பாடல் எழுதும்போது இந்தந்த படங்களில் எழுதாமல் விட்ட சில நல்ல கற்பனைகள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் படத்தில் பயன்படுத்த முடியலையேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். அதெல்லாத்தையும் தொகுத்து இந்த படத்தில் பாடல்களை நாங்கள் எழுதியிருக்கோம். பாடலுக்காகவே ஒரு படம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை சுருக்கமாக சொல்லலாம். ரொம்ப கவிதைப்பூர்வமான ஒரு காதல் கதை, ரொம்ப இயல்பாக எடுத்திருக்கோம், நல்ல ஒரு களம். அதுவும் இல்லாமல் சமீபமான தமிழ் சினிமாவுடைய வெற்றிகளில் நல்ல படங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. உறுதியாக இந்த திரைப்படம் ஒரு பெரிய அளவில் வெற்றி சிகரத்தை எட்டுங்கிற நம்பிக்கை எப்போவுமே தமிழக ரசிகர் மக்கள் மேலே எனக்கு உண்டு. அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் அந்த படம் வந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஆடியோ வெளியிட்ட விழாவில் வந்து பாடல்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. படமும் நிச்சயமாக அந்த ஒரு பாராட்டை பெறுங்கிற நம்பிக்கையோடு விடைபெறேன். ஞாபகங்கிற படத்தில் மிஸ்டர் காவஜி மூலமாக இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கேன். நல்ல ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் அந்த ஞாபகங்கள். ஸோ மிஸ்டர் பாவஜிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு விரும்புகிறேன். தேங்க்யூ.